ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்துல திடீர்னு கம்யூனிகேஷன் எல்லாமே கட் ஆகுது. பாதி மனிதர்கள் இறந்து போறாங்க, பாதி மனிதர்கள் காணாம போயிட்டாங்க. என்னாச்சு மக்களுக்கு? சரி, இதெல்லாம் நடந்தது எப்படி? இயற்கை சீற்றத்தினாலதா, இல்லவே இல்ல நாட்டுக்கிடையே போர் ஏற்பட்டுதா, இல்லவே இல்ல வேற என்னதான் ஆச்சு? அத பத்தி டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கணுமா? வாங்க நம்ம இப்ப கதைக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு பாக்க போற படம் பிளாக் அவுட். நீங்க பாத்துட்டு இருக்கிறது மூவி மேஜிக் ரீகேப். அவுட்போஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து திடீர்னு சைரன் சவுண்ட் கேக்குது. அங்க இருக்க சோல்டர்ஸ் எல்லாம் வேக வேகமா என்னமோ ஆபத்துன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அப்போ வந்து அங்க இருக்க மேஜர் சொல்றாரு, நம்மள நோக்கி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு, சீக்கிரம் போய் எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படிங்கிறாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரெடியா கண்ணை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வாக்கி டாக்கில இருந்து ஒரு வாய்ஸ் வருது, மேஜர், ரேடர்ல இருந்து சிக்னல் வருது சார், அவங்க பயங்கர வேகமா வந்துகிட்டு இருக்காங்க, மணிக்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்காங்க சார். யாராச்சும் ஏதாச்சும் தெரியுதா? யாருன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்றாங்க சோல்ஜர்ஸ். எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்க சார், நம்மள நெருங்கிறதுக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் தான் சார் இருக்கு, எனக்கு ரேடார்ல அப்படிதான் காமிக்குது அப்படின்னு ஒரு லேடி சொல்றாங்க. எல்லாரும் பயங்கர ரெடியா இருக்கிறாங்க. அப்படியே பிளாஷ்பேக் போகுது, மாஸ்கோவை காமிக்கிறாங்க. மாஸ்கோல பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸா ஏகப்பட்டது பறந்துகிட்டு இருக்கு. அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, இங்க கடல் போட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இவர் பேரு ஓலக், இவர் வந்து ஆர்மியில சோல்ஜரா இருக்காரு. இவங்க தாங்க ஹலோனா பக்கத்துல உட்காந்துருக்காங்கல்ல, இவங்க டாக்டரா இருக்காங்க, இவங்களும் ஆர்மியில தான் இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த பொண்ண உசார் பண்ணிடணும் சொல்லி பேசி பேசி கடைசியில உசாரும் பண்ணிடுறாரு. ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்காங்க. அப்போ ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து இவங்களை நோக்கி நிக்கிற மாதிரி இருக்கு. உடனே போய் பாக்குறாரு ஓலக, என்னாச்சு இந்த ட்ரோன்ஸுக்கெல்லாம் எப்பயுமே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும், இப்ப என்னடா எல்லாமே ஆடாம அசையாம நின்னுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வேற ஒரு ஊரை காமிக்கிறாங்க. அங்க வானத்துல பறந்துட்டு இருக்க பிளைட் திடீர்னு அதோட கண்ட்ரோலை இழந்து பூமியை நோக்கி வர ஆரம்பிக்குது. இது ஒண்ணு தப்பா நடக்குது அப்படிங்கிற விஷயம் மட்டும் ஓலக்கு தெரியுது. உடனே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு டென்ஷன்ல இருக்காங்க. இப்ப ஆக்சுவலா என்ன நடந்துட்டு இருக்குன்னா, உலகத்துல எந்த ஒரு நாட்டுக்கு இடையிலும் சண்டையும் ஏற்படல, இயற்கை சீற்றம் எதுவுமே நடக்கல. ஆனா உலகத்துல இருக்க நாடுகள்ல மக்கள் எல்லாருமே இறந்து போறாங்க, காணாம போயிட்டு இருக்காங்க. இதுக்கு விதிவிலக்கா மாஸ்கோ, உக்ரைன் அப்புறம் பின்லாந்து, இதுல மூணுல இருக்க கூடிய சில இடங்கள்ல மட்டும்தான் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு, மக்கள் எல்லாம் உயிரோட இருக்காங்க. அதனால அந்த குவாரண்டைன் பண்ண இடத்துக்கு பக்கத்திலேயே வந்து அவுட் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேஸ உருவாக்குறாங்க. அதுல மட்டும்தான் கம்யூனிகேஷன் இருக்கு. இத வந்து சர்க்கிள் ஆஃப் லைட்னு சொல்லுவாங்க, அங்கதான் வந்து எல்லாமே இருக்கு. மற்ற பக்கம் பாத்தீங்கன்னா லைட்டும் கூட இல்ல, அவ்வளவு மோசமான நிலையில தான் இருக்கு. இந்த மக்கள் எல்லாம் காணாம போயிருக்காங்கல்ல, அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக ஒரு மிலிட்டரி டீம் போறாங்க. இந்த மக்கள் எல்லாம் காணாம போற இடத்த குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு தான் வந்து ஒரு டீம் போறாங்க. அதுக்கு தலைமை தாங்குறவரு மேஜர் டேவிட்டோவ் தான் தலைமை தாங்குறாரு. அவங்க கூட ஒரு பெரிய ஒரு டீமே போறாங்க. இதோ இங்க உட்காந்துருக்காங்கல்ல, இந்த ஜன்னலவே விரிச்சு விரிச்சு பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, இவங்கதாங்க ஆலியா. அதாவது இவங்களோட வேலை என்னன்னா சண்டை போட மாட்டாங்க, ஷூட் பண்ண மாட்டாங்க, பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே என்னென்ன அப்படிங்கறத கேதர் பண்ணி வீடியோ எடுத்து ரிப்போர்ட்டை கொடுக்கறதுதான் இவங்க வேலை. இவங்க எல்லாருமே நைட் நேரத்தில் தான் போறாங்க. பயங்கர கருகமும் இருக்கு, யாருமே அங்க இல்ல. இந்த குவாரண்டைன் பண்ண இடத்துல என்னதான நடந்தது ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க லைட் இல்லாதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்து உள்ளுக்குள்ள ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குங்க, அந்த ஜெல்லி எடுத்து பள்ளி மாதிரி செவத்துல ஒட்ட வச்சுட்டு ஒரு அடி வைக்கிறாங்க. அந்த ஜெல்லிய பார்த்தா அது லைட்டா மாறிடுது, பயங்கர பிரைட்டா இருக்கு. திடீர்னு பார்த்தா மிலிட்டரி மேனோட முகம் எல்லாமே பேயறஞ்ச மாதிரி இருக்காங்க. என்னன்னா ஏகப்பட்ட மக்கள் இறந்து போய் கிடக்குறாங்க. டே என்னடா நடக்குது இங்க, இத்தனை பேர் செத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்குன்னா, உலகத்துல இருக்கிற நாடுகள்ல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே திடீர் திடீர்னு இறந்து போய் விழுந்துடுறாங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு, கரண்ட் எதுவுமே எடுக்காது, எந்த வித சேட்டலைட்டும் ஒர்க் ஆகல. ஆனா இதுக்கு விதிவிலக்கா சில நாட்டுல இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்க மக்கள் மட்டும் உயிரோட இருக்கிறாங்க, எப்படின்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு எந்த வித போன இதெல்லாம் மட்டும் எடுக்காது. ஆனா மாஸ்கோல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கரண்ட் ஒர்க் ஆகுது, கம்யூனிகேஷன் எல்லாமே ஒர்க் ஆகுது. அந்த இடத்த மிலிட்டரி கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறாங்க, இங்க ஒரு பேஸ உருவாக்குறாங்க. இதுக்கு பேர் தான் அவுட் போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு, கரண்ட் எல்லாமே யூஸ் பண்ண முடியுது. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, சர்க்கிள் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட
கதையில ஆரம்பத்துல மில்ட்ரி எல்லாருமே ஏதோ ஒரு எனிமி வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியா குறி வச்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த இடம் தாங்க அவுட் போஸ்ட். சோல்ஜர்ஸ் எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சியில இருக்காங்க. எல்லா சோல்ஜர்ஸுமே அங்கேயும் இங்கேயும் போய் போய் பாக்குறாங்க. பார்த்தா பயங்கர அதிர்ச்சி, ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருந்தது அப்படியே இறந்து போய் கிடக்குது. வண்டியில போனவங்க, கார்ல போனவங்க, சமையல் செஞ்சுட்டு இருந்தவங்க, எல்லாருமே ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தவங்க எல்லாருமே அங்கங்க இறந்து இறந்து கிடக்குறாங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியல என்னாச்சு மக்களுக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டைனிங் ஹால் வருது, அங்க சாப்பிட்டு இருந்த மக்கள் எல்லாத்தையும் காணும். அப்போ ஒளியா சொல்றாங்க, மேஜர் என்னாச்சு மேஜர், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, சாப்பிட்டு இருந்தவங்க காணோம்னா ஒருத்தரும் அங்க மாதிரி இறந்து போகல, மக்களை காணும் இங்க இருந்தவங்கள, அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் கடத்திட்டு போயிருப்பாங்க போல இருக்கு மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே துப்பாக்கி சூடுற சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னு எல்லாரும் அந்த இடத்தை நோக்கி போறாங்க. வேற யாரும் இல்லைங்க, இவங்க டீம்ல வந்த ஒரு சோல்ஜர் தனியா போய் தேட போனவர் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. வேற யாரோ ஒருத்தர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவன் என்ன பண்றான்னா இவரை புடிச்சு காலை ஷூட் பண்ணிட்டு அந்த கன்ன வேற புடுங்கிட்டு ஓடுறான். அதை பார்த்துட்டு இங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவனை பார்த்து சுடுறாங்க. அவனை கரெக்டா குறி வச்சுதான் சுடுறாங்க, ஆனா அவனுக்கு குண்டடியே படல. டேய் என்னடா இவன், மனுஷனா மான்ஸ்டராடா, குண்டடியே பட மாட்டேங்குது அப்படின்னு மேஜர் சொல்றாரு. அவன் தப்பிச்சு போயிடறான். அதுக்கப்புறம் இந்த சோல்ஜர் கிட்ட கேக்குறாங்க, என்னடா ஆச்சு, அவன் யாருடா? மேஜர் எனக்கு யாருன்னு தெரியல மேஜர், நானும் யாராச்சும் இருக்காங்களா உயிரோடன்னு பாக்க வரும்போது ஒரு ஆள் இருந்தான், ஒழிஞ்சுகிட்டு இருந்தான், அவன் ஒரு ஹியூமன் மாதிரி தான் இருந்தான் மேஜர், அதனால பேசிக்கிட்டே இருந்த, திடீர்னு பார்த்தா என்கிட்ட நல்லா வந்து பேச வந்தவன் என்னவே தாக்க ஆரம்பிச்சான், கண்ண வேற புடிங்கிட்டு போயிட்டான் மேஜர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சோல்ஜரையும் தூக்கிட்டு இவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடறாங்க. ஹெட் குவார்டர்ஸ் இருந்து கால் வருது, என்னாச்சு அங்க போனீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. சார் அங்க வெறும் பாடிஸா இருக்கு சார், அங்க இருக்க மக்கள் யாருமே உயிரோடு இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்தது ஒருத்தர் காமிக்கிறாங்க, இவர் பேர் தாங்க யூரி, இவரும் மிலிட்டரியில தான் ஒர்க் பண்றாரு. ஆக்சுவலா இவங்க அம்மாவுக்கு ஞாபகம் வருது, யூரிக்கு அவங்க அம்மாவை தனியா விட்டுட்டு போக விருப்பம் இல்ல, வேற வழி இல்ல, மிலிட்டரி பேஸ்க்கு போயே ஆகணும், அதனால சர்க்கிள் ஆஃப் ஃபிளைட்டுக்கு அவரும் அங்க இருந்து போயிடறாரு. அடுத்தது ஹெட் குவார்டர்ஸ் காமிக்கிறாங்க, பேஸ்ல இருக்கக்கூடிய சோல்ஜரை ஒருத்தர் பார்க்க வர்றாங்க, இவங்க தாங்க லெப்டினன்ட் மெரினா. ஆக்சுவலா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோ சிட்டியை நோக்கி போன 5 டீம் வந்து இது வரைக்கும் என்ன ஆனாங்க அப்படிங்கறது எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லும் போதே ஒரு சோல்ஜர் சொல்றாரு, மேடம் அவங்க போன அன்னைக்கே இறந்து போயிட்டாங்கன்னு தகவல் வந்துருச்சே மேம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உறுதியா தெரியல சோல்ஜர், இன்னும் கிரோவிலேதான் அவங்க எங்க இருந்தாங்களோ அங்கேதான் சிக்னல் இருக்கு, 70 டேங்க் அங்க இருக்கு, அதே மாதிரி அவுட் போஸ்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கறதும் தெரியல. அங்க இருக்க சோல்ஜர்ஸ்க்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா வேற வழி இல்ல, நம்ம டீம் தான் அங்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததே அவுட் போஸ்ட காமிக்கிறாங்க, அவுட் போஸ்ட்ல வந்து யூரி அவளுக்கு 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கும் போது ஒரு சோல்ஜர் வர்றாங்க, இங்க பாருப்பா டாக்டர் நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட சோல்ஜர் பார்த்தா நம்ம அலோனா வந்திருக்காங்க, ஏன் அலோனா நீ அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கேக்குறாரு. ஓலக் திடீர்னு பார்த்தா சைரன் சவுண்ட் கேக்குது, போச்சுடா என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா எல்லா சோல்ஜர்ஸும் ஒரு இடத்துக்கு போறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அதே சீன் தாங்க இது. அவுட் போஸ்ட் நோக்கி ஏதோ ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல, ஆனா பயங்கர ஸ்பீடா வந்துட்டு இருக்கு அப்படிங்கறது மட்டும் தெரியுது. அவுட் போஸ்ட்ல இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே குறிவச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வாக்கி டாக்கில மேஜர் கிட்ட ஒரு பொண்ணு சொல்றாங்க, சார் ஒரு மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீடுல யாரோ ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காங்க, இது மனுஷன மாதிரி தெரியல சார், கூட்டம் கூட்டமா இருக்காங்க, பயமா இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மேஜர் சொல்ற, பாய்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, பயங்கர ஸ்பீடா வந்துட்டு இருக்காமா, ஆனா நம்மளோட எனிமி யாரு என்ன ஏதுன்னு தெரியல, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, உங்க கவனத்தை எங்கேயுமே சிதைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் வெட்டியா நின்றுட்டு இருக்காங்க, பக்கத்துல வரப்போகுது, இன்னும் 10 மீட்டர் தூரம் தான் இருக்கு, 5 மீட்டர் தூரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இருட்டா இருக்கனால அங்க யாரு வரா என்ன ஏதுன்னு தெரியல. பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு வாய்ஸ் கேட்டவுனே மேஜர் சொல்றாரு, பாய்ஸ் ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் கட 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 கடன்னு ஷூட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஆப்போசிட்ல என்ன வருதுன்னே தெரியல, கருப்பு கலர்ல கூட்டம் கூட்டமா வந்து இவங்களை எல்லாத்தையுமே தம்சம் பண்ணிருது. காலையில ஆயிருதுங்க, அவுட் போஸ்ட அப்படியே காமிக்கிறாங்க, அவுட் போஸ்ட ஜூம் அவுட் பண்ணி இப்ப காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடமே ஒரு பெரிய ஒரு ரணக்களமே நடந்திருக்கு, இதுல ஓலகுக்கு நல்லா அடிபட்டு இருக்கு, இதுக்கடியே ஓலகு கிடக்குறாரு. அப்படியே கிரைன வச்சு அந்த மேல ஓலக் மேல இருக்கிற ஏதோ ஒரு ஜந்து அப்படியே எடுக்கிறாங்க. பார்த்தா வேற ஒண்ணும் இல்லைங்க, பிரவுன் கரடி தான் இது. கூட்டம் கூட்டமா வந்தது யாருன்னா பிரவுன் கரடி தான் வந்திருக்கு, அதுவும் சும்மா ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு ஒவ்வொரு கரடியும். யூரி சொல்ற, அப்பாடா எப்படியோ தப்பிச்சுடா, நீ இறந்து போயிருப்பேன்னு பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஓலகுக்கு பயங்கரமா கால அடிபட்டு இருக்கு. மேஜர் அப்புறம் அவங்க கூட இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே என்ன டவுட்னா, எப்படி இந்த கரடிக்கு கூட்டமா வந்து நம்மளை தாக்குச்சு அப்படின்னு தான் அவங்களுக்கு டவுட். அடுத்ததே நம்ம ஓலக்கு
ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத அலோனா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பக்கத்து பெட்ல இன்னொருத்தர் படுத்திருக்காருங்க, இவரு தாங்க ஷாஷா. இவரு இந்த படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஷாஷா படுத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல யாரோ ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இவரு பேரு ஜென்யா. ஹாய் ஷாஷா, எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. யோ, நீ யாரியா, எப்படியா இந்த இடத்துக்கு வந்து அதுவும் மிலிட்டரி பேஸ்க்கு வந்திருக்க? ஷாஷா, ஒன்னு வந்து எனக்கு தெரியும், ஆனா உனக்கு என்ன தெரியாது ஷாஷா. நான் சொல்றது மட்டும் கேளு, நீ இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம் ஷாஷா. என் பேரு ஜென்யா, என்ன ஐடியா அனுப்பிச்சு வச்சாங்க. ஆமா, ஐடியா அது யாரு? ஷாஷா, நான் சொல்றது மட்டும் கேளு. ஃபர்ஸ்ட் வந்த வேவ்ல எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களும், அப்புறம் செகண்ட் வேவ் அது பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. தேர்ட் வேவ் வந்ததுன்னா மிச்சம் மீதி குவாரண்டைன் பிளேஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே அழிச்சிரும். இதுவரைக்கும் இது எதுவுமே நடக்கல, ஆனா இது இனி நடக்காம நம்ம தடுக்கணும். ஜென்யா, நீ என்ன சொல்ற எனக்கு புரியல ஜென்யா அப்படின்னு ஷாஷா சொல்றாங்க. ஷாஷா, அவங்க கோடி கணக்குல இருக்காங்க ஷாஷா, அவங்கள மக்கள் ஜென்யா இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க மறுபடியும் இங்க வருவாங்க ஷாஷா, அதுக்கு முன்னாடி வந்து அதை தடுத்து நிறுத்தியாகணும். அதுக்கு நீ தான் எங்களுக்கு உதவி பண்ணும் ஷாஷா. ஐடியா அதனாலதான் என்ன உங்க அனுப்பிச்சு வச்சாரு. நீ தான் அதை பாத்திருக்க, உன்னால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், உன்னாலதான் எதுவுமே முடியும். பிளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஜென்யா சொன்னோட, இல்ல இல்ல என்னால முடியாது, என்னால முடியாது, தயவு செய்து இங்க இருந்து போயிரு அப்படின்னு பயங்கரமா சத்தம் போடுறதை பாத்துட்டு முன்னாடி செக்யூரிட்டியா இருந்த ரெண்டு சோல்ஜர்ஸ் வர்றாங்க. என்னடா என்ன கத்திட்டு இருக்க, இங்க பாருங்க என் முன்னாடி இருக்கானே, இவனை முதல்ல கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஷாஷா, என்ன ஷாஷா, பைத்தியமாடா உனக்கு பிடிச்சிருக்கு, அங்க யாரடா இருக்கா அப்படின்னு சொல்றப்பதான் நமக்கே தெரியுது ஜென்யா அங்க இல்ல. அதாவது நிஜமான ஜென்யா அங்கதான் இருக்காரு, ஆனா ஷாஷா கண்ணுக்கு மட்டும்தான் ஜென்யா தெரியறாரே தவிர மத்தவங்க யாரு கண்ணுக்குமே ஜென்யா தெரியல. கூட இருந்த இன்னொரு சோல்ஜர் சொல்றாரு, அவனுக்கு அடிபட்டு இருக்குதுல்ல, அந்த ஹாலசினேஷன்ஸ் ஏதாச்சும் உருவாக்கி இருக்கும், விட விட டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜூ, உங்களுக்கு புரியலையா, இங்க பாரு என் முன்னாடி அவன் நின்றுட்டு இருக்கான், நீங்க பாட்டுல பேசாம இருக்கீங்க, இன்னொருத்தங்க டாக்டர் கூட்டிட்டு வரன்ட்டு போறான். கேப்டன், உங்களுக்கு என்னாச்சு கேப்டன், ஏன் இப்படி குழம்பி போயிருக்கீங்க, இருங்க டாக்டர் இப்ப வந்துருவாங்க கேப்டன் அப்படின்னு சொல்றாரு அந்த சோல்ஜர். அப்போ ஜென்யா நின்னு இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தவரு, உனக்கு புரியலையா, ஹாஸ்பிட்டலுக்குள்ள நான் வந்ததே உன்ன பாக்கறதுக்குதான், அதுவும் உனக்குள்ள போறதுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்யா ஷாஷாவோட பிரவுன் சக்கரால வந்து அவரோட விரல வைக்கிறாரு. டப்புன்னு ஜென்யா மறைஞ்சாரு. ஆக்சுவலா ஷாஷாவோட உடம்புக்குள்ள ஜென்யா போயிடறாரு. அங்கேயும் சுத்தி பாக்குறாரு சாஷா. அங்க ஜென்யாவை காணா, டே என்னடா நடக்குது இங்க அப்படின்னு குழப்பத்துல இருக்காரு பயங்கரமா சாஷா. டாக்டர் வர்றாரு. வந்தோன்னு சோல்ஜர் சொல்றாரு, அவர் மயக்கத்துல ஏதோ வளரிட்டு இருக்காரு போல இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் பாக்குறேன்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. ஐயோ டாக்டர், அவன் நிஜமானே இருந்தா திடீர்னு மறைஞ்சிட்டான் டாக்டர் அப்படின்னு சொல்றாரு ஷாஷா. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, சோல்ஜர்ஸ் வந்து ஒரு எட்டு டீமா பிரிக்கிறாங்க, அவங்கள எட்டு திசையை நோக்கி போக வைக்கிறாங்க. இதுல யூரி வந்து மாஸ்கோக்கு போறாரு, ஓலக் கிரோவுக்கு போறாரு. யூரியோட டீம் யூரி தான் தலைமை தாங்குறாரு, ஓலக் அவரோட டீம் தலைமை தாங்கி போறாங்க. அடுத்தது மேஜரோட டீம் காமிக்கிறாங்க. இப்ப தாங்க காலையில காமிக்கிறாங்க அந்த சிட்டியவே. அந்த சிட்டியை பார்த்தா எல்லாம் அசந்து போயிருக்கிறாங்க, ஏன்னா வண்டி எல்லாம் பயங்கரமா அடிபட்டு இருக்கு, வெடிகுண்டு வேற வெடிச்சிருக்கு, டேங்கர் எல்லாமே வெடிச்சு சதறி போயிருக்கு. ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்க, வான் உயரத்துக்கு வளர்ந்து இருக்கிற பில்டிங் அசல்ட்டா ஓட்ட போட்டு போயிருக்கு. இது ஒரு மிசைல், எப்படிடா இது நடந்தது, இவ்வளவு பெரிய ஓட்டம் எப்படிடா விழுந்தது அப்படின்னு மேஜரை பார்த்து பயந்து போயிருக்காங்க. இதை வேற நியூஸ்ல வேற போட்டுறாங்க. மிச்சம் மீதி பேர் உயிரோட இருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பயந்து போயிருக்காங்க, போராட்டம் வேற பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்தது யூரியோட ட்ரூப்ப காமிக்கிறாங்க, அவங்க காடு மேடு எல்லாம் நடந்து போய் ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு சோல்ஜர் சொல்றாரு, சார் நம்ம கண்காணிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடம் ஏதாச்சும் ஒண்ணு வேணும் சார், இதோ இங்க ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க இந்த பில்டிங் நல்லா பெருசா இருக்கு, நம்ம கண்காணிக்கிறதுக்கு இதுதான் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் குள்ள போறாங்க. இந்த பில்டிங் குள்ள யாருமே இல்ல. அப்போ ஒரு சோல்ஜர் என்ன பண்றாருன்னா, ஒரு டிவைஸை எடுத்து செவத்துல வைக்கிறாங்க. யூரி கூட நம்ம ஒளியாவும் வந்திருக்காங்க, கூட ஒரு டிவைஸை வச்சு பாத்துட்டு இருக்காரு சோல்ஜர். இது என்ன வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒளியா கேக்குறாங்க. இது எல்லாத்தையுமே ஒளியா வீடியோ எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு யூரி சொல்றாரு, அது ஒரு டிராக்கிங் ரீடர், இந்த இடத்துல ஏதாச்சும் பிரிடேட்டர்ஸ் இருந்ததுன்னா அதை அந்த டிவைஸ் காட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு யூரி சொல்றாரு. இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஒளியா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க. நம்ம நேரா 9th ஃப்ளோருக்கு போயிடலாம், ரூஃப் ஆக்சஸ் இருக்கு, அதனால ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா நம்ம வெளியே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஒரு சோல்ஜர் சொல்றாரு. அடுத்தது கிரோக்கு போன டீம் 7 அதாவது ஓலகோட டீம் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் செக் பண்ண போனவர ஒரு லாரியில ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குற மாதிரி தெரியுது. ஓபன் பண்ணி பாக்குறாங்க, அதுல எல்லாமே இரும்பு கம்பியா இருந்தது. அந்த இரும்பு கம்பி கால குத்தி பயங்கரமா சத்தம் போடுறாங்க. வேற யாரோ அங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வேகமா போய் பாக்குறாங்க. பார்த்தா இரும்பு கம்பி குடுத்து சோல்ஜர் கீழே கிடக்குறாரு. என்னாச்சுடா, யாரு இப்படி ஒண்ணு பண்ணது, சரி யாரோ அங்க உள்ள இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னு நான் போய் ஒரு டோரை ஓபன் பண்ணேன், இரும்பு கம்பி பூரா கீழே வந்து என் கால குத்திருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சோல்ஜரை தூக்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த இடத்துல இருந்து நகர்ந்து
வந்து போய்கிட்டு இருக்காங்க. அடுத்தது ஹெட் குவார்டர்ஸ் காமிக்கிறாங்க. மேஜர் வந்து என்னென்ன டீம் எங்கெங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. டீம் டூ வந்து அப்படியே நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. டீம் ஒன்னு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரவா சொல்லிட்டு இருக்கும் போது டீம் செவன்ல வந்து ஒருத்தருக்கு அடிபட்டு இருக்குல்ல, அவங்களுக்கு நாளைக்கு டாக்டர் அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு மேஜர் சொல்றாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்றாங்க. டீம் செவனோட ஹெட் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஓலக் அப்படின்னு அவரோட ஃபுல் நேம் சொன்னோட யாரு அந்த பொண்ணோட இருந்தானே அவனா? எஸ் மேஜர். ஓகே, அந்த பொண்ணை நாளைக்கு டாக்டர் அனுப்பிச்சு விடுறா. அவனும் அவளும் ரெண்டு பேரும் மீட் பண்ணாம இருக்கணும், அதை முதல்ல கூர்ந்து கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை காமிக்கிறாங்க. மார்னிங் டாக்டர் வர்றாங்க. டாக்டர் பார்த்தோன்னே குசி ஆயிடறாரு ஓலக். உடனே அலோனா கிட்ட போய் கிஸ் பண்ண போறாரு. மாடியில இருந்து ஒரு சோல்ஜர் கண்ணை வச்சுட்டு நிக்கிறத பாக்குறாரு ஓலக். ஓலக் அமைதியா இருந்துக்கிறாரு. அடிபட்ட சோல்ஜருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அலியோனா. அடுத்தது யூரிய காமிக்கிறாங்க. மார்னிங் எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. விண்டோ கிட்ட போறாரு யூரி. எதுக்காக இவன் எப்படி போய் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போதே உடனே ஒலியாவ கூப்பிடுறாங்க. ஒலியா அந்த கேமரா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. கேமராவை எடுத்துக்கொண்டு வந்து குடுக்குறாங்க ஒலியா. அப்ப வந்து ஒலியா கிட்ட கேக்குறாங்க, நேத்து நீ வீடியோ எடுத்தப்போ அங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து டோர் மூடிதானே இருந்தது? எஸ் சார் மூடிதான் இருந்தது. எங்க அந்த வீடியோ காமி அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீடியோவை காமிக்கிறாங்க, மூடிதான் இருந்தது. ஆனா இப்ப பார்த்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட டோர் ஓபன் ஆயிருக்கு. அதை பார்த்தோன்னே பாய்ஸ் எல்லாரும் ரெடியா இருக்கு, அங்க வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஹெட் குவார்டர்ஸ் காமிக்கிறாங்க. ஷாஷாய வந்து அப்படியே மெதுவா நடந்து வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு சொல்லிட்டு அங்க இருக்க கார்டன் ஏரியால வந்து ஒரு சேர்ல உட்காராருங்க. அங்க யாருமே இல்ல. திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் மொட்டத்தல அண்ணா உட்காந்துருக்காரு. முகம் தெரியாத அளவுக்கு ஜெர்கின் போட்டு உட்காந்துருக்காரு. ஷாஷா பாக்குறாரு, என்னடா இது, இந்த சைடு திரும்பிட்டு இந்த சைடு திரும்புறதுக்குள்ள ஒருத்த வந்து உட்காந்துருக்கான். சார் யார் சார் நீங்க, பாக்குறதுக்கே வினோதமா இருக்கீங்க அப்படிங்கும் போது ஜென்யா உன்னை பத்தி எல்லாமே சொல்லியிருக்கான். என் பேரு ஐடி, வாய்ஸே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, இல்ல இல்ல இதெல்லாம் ஹாலுசினேஷன் தான், இல்லடா நான் எழுந்திரிச்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போறாரு. இல்ல இது எல்லாமே உண்மைதான், இது மாயை எதுவுமே இல்ல. உன்னை பத்தி ஜென்யா என்கிட்ட சொல்லிருக்கான், எனக்கும் ஜென்யாவுக்கும் மென்டல் கனெக்ஷன் இருக்கு, உன்னையும் என்னால கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஐடி சொல்றாரு. ஜென்யா சொன்னார்ல அந்த ஐடிங்கிற பர்சன் இவரு தான். ஷாஷா நீ டிஃபரெண்ட் ஆனவன், எல்லாத்தையுமே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி நீ அவனை பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. யாரா பாத்தியான்னு கேக்குற, ஒருவேளை ஜோயாவை கேக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அதாங்க இல்ல, வேற ஒரு ஆளை பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அவரு பேரு ரா. அவரு யாரு என்ன ஏதுங்கறத பின்னாடி பாக்கலாம். ஷாஷா அதுக்கு சொல்றாரு, நீங்க யாரு கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அவனை நான் பார்த்தேன், ஆனா எங்க எதுலாம் என்னால யூகிக்கவும் முடியல, அப்படியே தெரிஞ்சாலும் உங்களுக்கு சொல்லவும் மாட்டேன். ஷாஷா இப்படி சொன்னோன்னு ஐடிக்கு கோபம் வந்துருது. உடனே அவர் முகத்தை மூடி அந்த காலரை சுத்தி இருப்பாரு, அதை அப்படியே ரிமூவ் பண்றாரு. அந்த முகத்தை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆயிடாரு ஷாஷா. ஏன்னா முகம் மட்டும் நம்மளது மாதிரி இருக்கு, ஆனா வாயே சுத்தமா இல்ல. வாயில ஒரு ஸ்பீக்கரை வச்சு மூடி ஒரு கம் போட்டு ஓட்டுனா எப்படி இருக்குமோ அத மாதிரி இருக்க. யாடா சாமி நீ இப்படி இருக்க அப்படின்னு பார்த்து ஷாக்ல இருக்காரு ஷாஷா. கரெக்டா அங்க மெரினா ஷாஷாவை பாக்கிறதுக்காக வர்றாங்க. அந்த பர்சன் நிக்கிறத பார்த்துட்டு யாடா டீ ஷாஷா விட்டு நீ முதல்ல விலகி போ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை நீட்டிட்டு டீம் சீக்கிரம் வந்து இவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. டீம் எல்லாம் வந்து அப்படி கண்ணை நீட்டிட்டு இருக்காங்க, ஆனா அட்டாக் பண்ணாம அப்படி நிக்கிறாங்க. இந்த நிகழ்வு நடக்கிற நேரத்திலேயே ஹீரோவை காமிக்கிறாங்க. யூரி என்ன பண்றாருன்னா அந்த டீம் கூப்பிட்டு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ள போறாங்க. பாக்குறாங்க ஒருத்தருமே இல்ல. ஹவாடா ஒருத்தருமே இல்ல பாஸ், நல்ல வேலைக்கு அப்படின்னு ஒரு சோல்ஜர் சொல்றாரு. இல்ல இங்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க, இங்க பாத்தியா ஃபுட்டு இப்பதான் கீழே செஞ்சிருக்கு, எனக்கு என்னமோ நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கூட இருக்கிற சொல்றாரு, அப்ப எங்கிட்ட கிரனேட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே பாஸ் நான் எல்லாத்தையுமே ட்ராப் செட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது ஹெட் குவார்டர்ஸ் காமிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரே சமயத்துல நடந்துட்டு இருக்கு. மரியா அவங்க குரூப் எல்லாருமே வந்து அப்படியே தாக்கறதுக்கு ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பயங்கர ஷாக், மரியா ஐடியா மாறிறாங்க, ஐடி மரியாவா மாறிறாங்க. சூசிஸ் எல்லாரும் மரியாவை குறி வைக்க ஆரம்பிச்சிடறாங்க. டே என்ன குறி வைக்கிறீங்க, அவனை குறி வைங்கடா அப்படின்னு சொல்றாங்க. மரியா ஐடி சொல்றாரு, எஸ்கியூஸ் மீ மேடம் கொஞ்சம் என்னை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா ஐடி மரியாவா இருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு அந்த சோல்ஜர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மரியா தான் ஐடி. ஐடி வந்து மரியாவை கண்ணை வச்சு மிரட்டுறாரு அப்படின்னு சோல்ஜர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு இலூஷன் மாதிரி தெரியுது. மரியா உருவத்துல இருக்கிற ஐடி அப்படி மரியா கிட்ட வர்றாங்க. என்னோட சக்தி என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், என்னோட சக்தி என்னன்னு காட்டுறதுக்காக தான் இந்த சின்ன வேலைய பண்ணேன். இவ்வளவு பண்ண எனக்கு இந்த சோல்ஜர்ஸ் கையில இருக்க கன்னோட ட்ரிகரை அழுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் மேடம் ஆக போகுது அப்படின்னு பேசாம கண்ண கீழே இறக்கிறாங்க. மரினா ஐடி சொல்றாரு, உங்க எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல லட்சக்கணக்கான பேர் இங்க வர்றாங்க, ஆனா நான் உங்க எதிரி இல்ல, நான் உங்க சைடு தான். நான் சொன்ன மாதிரி நடந்தீங்கன்னா உங்க
எல்லாத்துக்குமே நல்லது. மரினா கேக்குறாங்க, இவ்வளவு பேசிட்டு இருக்கே நீ யாரு? உங்ககிட்ட இப்ப நான் கரெக்டா சொல்லணும்னா உங்க எல்லாத்துக்கும் நான் தான் கடவுள். சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காத, இப்ப நமக்கு டைமே இல்ல, டைம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு, உங்க கூட நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஐடி. அதை கேட்டுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க மெரினா. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்ததே நைட் ஆயிடுச்சுங்க. தாக்குதலுக்கு போறதுக்கு முன்னாடி யூரி ஃபயர் கன்னா ஒலியா கிட்ட குடுக்குறாங்க. ஒலியா இது எதுக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ஃபயர் கன்ல ரெண்டு குண்டு இருக்கு, ஒன்னு பர்பிள் கலர்ல இருக்கும், ஒன்னு ரெட் கலர்ல இருக்கும். பர்பிள் கலர் எங்களை யாரோ தாக்குறாங்க அப்படிங்கறதுக்கான அடையாளம் இது. ரெட் கலர் கொடுத்தா ஆல்மோஸ்ட் எங்க டீம் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். நம்ம டீம் எந்த நிலைமையில இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ பர்பிளோ ரெட்டோ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாரு யூரி. வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்காங்க, யாராச்சும் நடமாட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி. கரெக்டா யாரோ ஒருத்தரோட நடமாட்டம் இருக்கு, போய் அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு வேகமா போறாங்க. கடைசியில அந்த டிராப்ல ஒருத்தர் மாட்டிக்கிறாங்க. ஓடி போய் பாக்குறாங்க, கடைசியில உயிரோட தான் இருக்காங்க. பார்த்தா சின்ன பையன். ஏ சின்ன பையனா இருக்கான், உயிர் இருக்கான்னு முதல்ல பாருடா அப்படின்னு சொல்லி யூரி சொல்றாரு. உயிர் இருக்கு அப்படின்னு வேக வேகமா அந்த பையனை தூக்கிட்டு வர்றாங்க ரூமுக்கு. பாக்குறாங்க அந்த பையனுக்கு முதுகுல நல்லாடி பிராக்சர் லைட்டா ஆயிருக்கும் போல இருக்கு. அந்த பையன் முழிச்சிடறான். இந்த டீமுக்கான இன்சார்ஜர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வந்து அந்த பையன் கிட்ட பேசுறாரு. தம்பி இப்ப உனக்கு எப்படி இருக்கு, நீ எப்படி அங்க போன அப்படின்னு கேக்குறாங்க. நான் சாப்பாடு இருக்குமான்னு தேட போனேன் சார், அங்க போய் பார்த்தாதான் நான் பதறி போயிட்டு அங்க பூரா பாடிஸா இருந்தது, பயந்து நடுங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லும் போது, எப்படிடா மனுஷன்னா ஒருத்தருமே இல்லைன்னு சொன்னாங்கல்ல, இவன் பாரு உயிரோட இருக்கா, இவன் மனுஷன்டா அப்படின்னு சொல்லி இன்சார்ஜர் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. பதறி போய் அந்த பையன் கேக்குறாங்க, யாரு இன்சார்ஜ், யாரு இன்சார்ஜ் அப்படின்னு கேக்குறாங்க. நான் தான் தம்பி, என்ன சொல்ல அப்படின்னு பக்கத்துல நின்று அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த பையனை சோஃபால தான் படுக்க வச்சிருக்காங்க. அந்த பையன் என்ன பண்றான்னா, அந்த இன்சார்ஜ் சோல்ஜர் இருக்காருல, அவரு காலில ஒரு கத்தி வச்சிருப்பாரு, அந்த கத்தி எடுத்து அப்படியே அந்த இன்சார்ஜோட கழுத்துல ஒரு குத்து குத்துறான். எல்லாருமே பதறி போயிடுறாங்க. உடனே நம்ம யூரி என்ன பண்ணா, கடகட கடன் அந்த பையனை ஷூட் பண்ணி அங்கேயே கொண்டாடுறாரு. அப்பதாங்க நம்ம மரியா ஐடி ரெண்டு பேத்தையும் ஹெட் குவார்டர்ஸ்ல காமிக்கிறாங்க. மரியா கேக்குறாங்க, சொல்லுங்க, பல கோடி மக்களோட மைண்ட ஒருத்தன் தான் கண்ட்ரோல் பண்றான்னு நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சாதாரண மேடம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், இதெல்லாமே ஒரு ட்ரோன்ஸ் மாதிரி, அவங்க இந்த பூமியை சுத்தி வளைச்சிட்டாங்கன்னா தேர்ட் வேவ் உருவாக ஆரம்பிச்சிடும். எங்களோட பிளானட் உங்களுக்கு எதுக்கு சார் வேணும்? எங்க உலகம் அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு, அதனால புதுசா எங்களுக்கு உடனே ஒரு உலகம் தேவை. உங்க கிரகம் தான் எங்களுக்கு சரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க கிரகம் மட்டும்தான் வெகு காலத்துக்கு நீடிச்சு இருக்க போகுது. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, ஐடி ஒரு ஏலியன், ஏலியனுக்கு ஒரு தலைவர் இருக்காரு, அவரு தான் ரா. ஐடி கூட இன்னும் ரெண்டு மூணு பேர்த்த இவங்க அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அவங்க உலகத்துல இருந்து. இங்க 2,00,000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருக்காங்க. ஆனா இவங்க கூட வந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இறங்கி இருக்காங்க. ஆனா அவங்களா இப்ப உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா ஐடி வந்து 2,00,000 வருஷம் ஆகுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏலியன்ஸ் எல்லாருமே மக்களை வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறாங்க. மக்கள் யாரையுமே கொல்றது இல்ல, ஆனா சில மக்களை மட்டும் ஏன் கொல்றாங்க, அதுதான் கேள்விக்குறி. மக்களை ஃபுல்லா கண்ட்ரோலுக்கு எடுத்து நம்ம மக்களவே நமக்கு எதிராக தூண்டி நம்மள அவங்க வந்து கொல்ற மாதிரி உருவாக்குறாங்க இந்த ஏலியன் தலைவன். இந்த ஏலியன் தலைவனோட பேரு தாங்க ரா. அவன் சும்மா சாதாரண ஆளுல, பயங்கர பலசாலி, புத்தி கூர்மையும் இருக்கிறவன். நாங்க இப்ப செய்ய போற அட்டாக் தான் கடைசி அட்டாக். இதுக்கு பேரு வேவ் ஜீரோ. இது ஒரு பயாலஜிக்கல் அட்டாக். இந்த கிரகத்தை அடையறதுக்காக நாங்க பண்ண போற கடைசி முயற்சி இதுதான். இப்போ என்னதான் சார் நீங்க பண்ண போறீங்க? ஆக்சுவலா எங்க கிரகத்தும் உங்க கிரகத்துல இருந்து ரொம்ப தூரமா இருக்கு, ஆனா லைட் ஸ்பீட விட வேகமா எங்க ஷிப் வந்துட்டு இருக்கு. எங்க ஷிப்ல இருந்து ஹைப்பர் ஸ்பேஸ்ல எங்களோட வெப்பனை அணிச்சாவே போதும், எங்களோட மொத்த டார்கெட்டும் அழிஞ்சிரும். அதாவது நம்ம பூமியில இருக்க மக்கள் ஃபுல்லா அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பூமியில ஃபுல்லா மக்களை அழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆன்மாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கிரகத்தை நாங்க உருவாக்குவோம். அதுக்கப்புறம் இன்னும் 2,00,000 வருஷங்கள் நாங்க இந்த பூமிய ஆள போறோம். எங்களுக்கு அதுதான் புது வீடு அமைய போகுது. ஓகே சார், அப்ப வந்து நீங்க வர்றதுக்கு 2,00,000 வருஷம் ஆகும் சொல்றீங்க, கரெக்டா? வாய்ப்பே இல்ல ராஜா, எல்லாருமே நாளைக்கே வரப்போறாங்க. மரியாதைக்கு இதை கேட்டுட்டு பயங்கர ஷாக்கா இருக்கு. குறிப்பா இந்த வேவ் ஜீரோ நீங்க சொல்றீங்க, அந்த பயாலஜிக்கல் அட்டாக், அதுல இருந்து எங்களை நாங்க எப்படி காப்பாத்திக்கணும்? இந்த விஷயத்த நான் சொல்றதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் மேடம். நாங்க அனுப்புன அந்த பயாலஜிக்கல் வெப்பன் என்ன பண்ணும்னா, இந்த உலகத்துல இருக்க ஜீவராசிகள் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணும், அவங்களோட அறிவு செயல் இழக்க செய்யும். இந்த வெப்பன் என்ன பண்ணும்னா, ஒண்ணு அந்த உயிரை எடுக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு அந்த உயிரினத்தை அடிமையாக்கும். உங்களுக்கு இப்பயே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், இந்த பயாலஜிக்கல் வார்னாலதான் இவங்க ஒரு வைரஸ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த வைரஸ்னாலதான் சில மக்கள் எல்லாம் இறந்து போயிருக்காங்க, சில மக்கள் அதுக்கு அடிமையாயிருக்காங்க. அது என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் அந்த மக்கள்
கேக்குறாங்க. அதனாலதான் அந்த சின்ன பையனும் அந்த சோல்ஜரை கொண்டிருக்கான். அதே மாதிரி கூட்டு கூட்டமா கரடிகள்லாம் வந்து சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணுச்சுல, அதுக்கும் காரணம் அதுதான். அதாவது பூமியில இருக்க உயிரினத்தை அனைத்தையுமே அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர் உள்ளது அந்த வைரஸ். ஐடி சொல்றாரு, இந்த பூமியில இந்த உயிரினங்கள் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்னேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு ஷாக்கா கேட்டுட்டு இருக்காங்க மரினா. ஏன் மேடம், நாங்க என்ன இங்க வந்து பிரமிடா கட்ட போறோம் இல்ல அண்டர் வாட்டர் சிட்டியா கட்ட போறோம்? உண்மையை சொல்லணும்னா நீங்க எல்லாம் ஒரு வைரஸ், உங்களை வச்சுதான் நாங்க ஆட்சி செய்ய போறோம், இனிமேல் எங்க ஆட்சி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா மனிதனை கொண்டு மனிதனை அழிக்க போறோம் அப்படிங்கறத நான் சொல்கா சொல்றாரு ஐடி. அப்போ நாங்கெல்லாம் அப்படிங்கும் போது நீங்க எங்களோட படைப்பு தான், நாங்க தான் உங்களை உருவாக்கணும். ஆக்சுவலா நீங்க ஒரு சூப்பரான டிஎன்ஏ, உங்களை இனப்பெருக்கம் பண்றதுக்காக தான் இந்த பூமியில படைச்சோம். உங்களுக்கு நிறைய இமோஷன்ஸ் இருக்கு, நீங்க மென்மையானவங்க, ஆனா நாங்க அப்படியெல்லாம் இல்ல. நாங்க வைரஸ அனுப்புறதுக்காக தான் உங்களை படைச்சோம். நாங்க பல மடங்கு உங்களை விட உயர போறோம். ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வன்முறையில ஈடுபட்டு இருக்கீங்க, அதனாலதான் உங்களை அழிக்கிறதுக்காக நாங்க இருக்கோம். உங்களால அந்த வேவ் எல்லாத்தையும் தாங்க முடியாது. ஒவ்வொரு வேவா வர்றப்ப நீங்க உங்களை நீங்களே அழிச்சுக்குவீங்க, உங்களால அந்த பவரை தாங்க முடியாது. சரி அதெல்லாம் விடுங்க, உங்களை யாரும் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றாருன்னு சொன்னீங்களே, பெரிய தல அவரு யாரு அப்படின்னு கேக்குறாங்க. எங்க மாஸ்டர், அவர் பேரு ரா, அவர் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த ராவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஷாஷானாலதான் முடியுமா? கண்டிப்பா அவனாலதான் முடியும். அதுவும் இங்க இருந்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அவனை அவுட் போஸ்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததே யூரி செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. என்னடா இது, பையன் நினைச்சா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே மேல டெரஸ்ல சோல்ஜர் அப்புறம் வந்து ஒரு ரோபோ ரெண்டு பேரும் வந்து யாராச்சும் வர்றாங்களான்னு சொல்லி கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. அங்க இருந்து ஒரு மெசேஜ் வருது யூரிக்கு, யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்றதுக்காக நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. பார்த்தா ஏகப்பட்ட மக்கள் அப்படி வர்றாங்க. ஏற்கனவே ஐடி சொன்னாரு பாத்தீங்களா, ஒண்ணு அந்த வைரஸ் மக்களை கொல்லணும், இல்லைனா அவங்கள அடிமைப்படுத்திடும்னு சொன்னாங்கல்ல. பாதி மக்கள் இறந்து போயிட்டாங்க, ஆனா மீதி மக்களை அடிமைப்படுத்தின மக்கள் எல்லாருமே கண்ணு ஒரு கையில வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தர் கையில கிடைச்சதெல்லாம் தூக்கிட்டு வந்துறாங்க. வந்து இவங்கள பயங்கரமா தாக்குறாங்க. தாக்கே பிடிக்க முடியல. டெரஸ்ல இருக்கவங்க சொல்றாங்க, அங்க ராக்கெட் லான்ச்சர் வேற அவனுங்க வச்சிருக்கானுங்க, அந்த ராக்கெட் லான்ச்சர் ஆப்ரேட் பண்றவன நான் ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட் லான்ச்சர் ஆப்ரேட் பண்ற அந்த ஆளை போட்டு தள்ளிடுறாங்க. ஆனா ராக்கெட் லான்ச்சர் ஆன் பண்ணிட்டு அவனே சாகுறான். கரெக்டா அந்த குண்டு வந்து இவங்க எல்லாரும் இருக்க அந்த பில்டிங்ல வந்து விழுகுதுங்க. அவ்வளவுதாங்க, நிசப்தமா இருக்க அந்த இடமே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முழிக்கிறாரு யூரி. அப்புறம் ரெண்டு மூணு பேர் தான் வந்து உயிரோட இருக்காங்க, ஒளியாவும் உயிரோட இருக்காங்க. இருந்தாலும் அந்த வைரஸ் தாக்கப்பட்ட மக்கள்னால இவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல, இன்னும் அவங்க அங்கதான் இருக்காங்க, மறுபடியும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து யூரி சொல்றாரு, இது நமக்கு வேலைக்கு ஆகாது, ஃபயர் சிக்னல் கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க ஓலியா கிட்ட. அவங்களும் ஃபயர் சிக்னல் கொடுக்கறதுக்காக அந்த பர்பிள் கலர் ஃபயர் கன் கொடுக்கறாங்க. கரெக்டா நேரா போய் அவுட் போஸ்ட் கிட்ட போய் அது வெடிக்குது. மேஜர் கேக்குறாரு, எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு ஒரு சோல்ஜர்ஸ் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, இது மேபி டீம் 7 இருந்து தான் வருது நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் இருந்தும் அந்த ஃபயர் கன் வெடிக்குது, எல்லாமே இந்த அவுட் போஸ்டுக்கு வருது. அதுல பாத்தீங்கன்னா 3 ரெட் 4 பர்பிள் கலர். 3 ரெட்னா அப்போ அந்த டீம் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. மேஜர் சொல்றாரு, போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததே நம்ம யூரியோட டீமை காமிக்கிறாங்க. யூரி சொல்றாரு, நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம உயிர் பழைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல, முதல்ல டெரஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க 4-5 பேரும் அப்படியே அந்த வைரஸ் அட்டாக் ஆன ஹியூமனை ஷூட் பண்ணிக்கிட்டே எப்படியோ டெரஸ்க்கு வந்துடுறாங்க. யூரி பிளான் பண்றாரு, நம்ம இனிமேல் இங்க இருந்தோம்னா அவ்வளவுதான், காலி ஆயிருவோம், நம்ம முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லும் போதே பாஸ் ஃபயர் கன் பாருங்க, ஏற்கனவே ஏகப்பட்ட டீம் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே கணக்கு போடுறாரு, எப்படியும் நம்ம போற வழியில எப்படியும் 2-3 டீம் உயிரோட தான் இருக்கணும், ஏன்னா பர்பிள் ஃபிளேம் ஒரு 3-4 இருக்குல்ல, எப்படியாச்சும் நம்ம போறதுக்கு 2-3 டீம் ஆச்சு பாத்திரலாம், போற வழியில ஏதாச்சும் ஒரு டீம் உயிரோட இருந்தா நமக்கு லக்கு தான், நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கும் போது இதுக்கு பின்வலை இருக்கு, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஓலியா சொல்றாங்க, ஐயோ நம்ம இங்கிருந்து இறங்கி போறதா, எப்படி போறது ஓலியா? கைத்து கட்டிதான் இறங்கணும் ஓலியா, வேற வழியில நம்ம உயிர் பழைக்கணும்னா இதை தவிர எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா 3-4 பேர் தான் இப்போ உயிரோட இருக்காங்க. வேற வழி இல்லாம இவங்க எல்லாரும் கைத்து கட்டி கீழே இறங்குறாங்க. ஓலியாவும் பயந்துகிட்டே கீழே இறங்குறாங்க. ஆக்சுவலா ஓலியா யூரி ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இவங்களும் அப்படியே கொஞ்சமா தெரியாம யாருக்கும் தெரியாம நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க நிறைய மக்கள் உட்காந்துருக்காங்க. இப்ப கடைசியில 3 பேர் தான் பேலன்ஸ் இருக்காங்க. அந்த மக்களை எல்லாம் பாத்துட்டு ஓலியா சொல்றாங்க, நான் இவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கூட வந்தவர் சொல்றாரு, நோ நோ இது சான்ஸே இல்ல, ஒருவேளை இது அந்த ஜாம்பிகள் டைப் ஆயிருந்ததுன்னா என்ன பண்றது, வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்ல போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே இந்த கூட இருந்த இன்னொரு சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஒரே கோபம் வந்துருது ஓலியாக்கு, ஏன் இப்படி பண்றாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லேடி மட்டும்
என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாங்க. இதை பார்த்துட்டு ஊழியர் என்ன பண்றாங்கன்னா, வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. எங்களை யாரோ கைது பண்ணி வச்சிருக்காங்க, எங்களை பிளீஸ் காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா அந்த லேடி போய் தான் சொல்றாங்க. அது தெரியாம ஊழியாவும் அவங்களை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்றாங்க. யூரி வேண்டான்னு சொல்லிட்டு அவங்கள ஷூட் பண்ணிடுறாங்க. சம்ம கோபமா இருக்காங்க ஊழியா. கொஞ்ச நேரத்துல இந்த வைரஸ் தாக்கப்பட்ட ஏகப்பட்ட மக்கள் வர்றாங்க, அத்தனை பேரும் தாக்குறாங்க. கூட உணர்த்து வந்திருந்தாருல, அவரு அவன் தாக்குதல்ல இறந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஷூட் பண்ணிக்கிட்டே தப்பிச்சு அங்க இருந்து ஓடுறாங்க. அடுத்ததே அவுட் போஸ்ட காமிக்கிறாங்க. அங்க ஷாஷாவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஐடி அவரோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணி ஷாஷாவை அந்த நினைவுக்கு கொண்டு போறாரு. அப்பதாங்க ஷாஷாவை மட்டும்தான் ராவ கண்டுபிடிக்கிறனால தான் இதை செய்யறாங்க. ஷாஷா கண்ணா ஐடி மூடிக்கிறாரு. இங்க பாரு, அவனோட குரலை மட்டும் கேளு, நீ ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் எதுவுமே நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஷாஷாவோட கை ஏதோ எழுதுற மாதிரி கையை காமிக்குது. பேப்பர் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி ஜோய் கிட்ட சொல்றாரு. உடனே பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. ஜோய் பேப்பர்ல வரைய ஆரம்பிக்கிறாரு. எதுவும் வரையறாரு. ஆக்சுவலா அவருக்கு அப்படியே தெரியுது, ட்ரீம்ல ஒரு பில்டிங்கோட உச்சியில ரா நின்றுட்டு இருக்காரு. அப்படியே என்ன பில்டிங் அப்படின்னு சொல்லி வரையறாரு. அந்த பில்டிங்ல ஒரு டைமண்ட் கட்டு ஒண்ணு இருக்கு, அதை வரைஞ்ச உடனே அப்படியே பாக்குறாங்க. இந்த பில்டிங்ல தான் அவன் இருக்கான், அங்கிருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றான். ஷாஷா இன்னும் அந்த கனவுல தான் இருக்காரு. ரா வந்து அப்படியே திரும்பி பாக்குறாங்க. ஷாஷாவை டப்புன்னு முழிச்சுறாங்க. ஷாஷா ஷாஷா சொல்றாரு, அவன் கிருபையில தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த மேஜர் கேக்குறாரு, என்ன கண்ட்ராவிங்க நடந்துட்டு இருக்கு கர்னல், நீங்க நினைச்சு சொல்லுங்க அப்படின்னு மரீனாவை பார்த்து சொல்றாங்க. அப்ப வந்து ஐடியா சொல்றாரு, 160 மில்லியன் மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு, லைஃப் ஆஃப் சர்க்கிள் இருந்து அவங்க காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து லைஃப் ஆஃப் சர்க்கிள், நமக்கு டெப்த் ஆஃப் சர்க்கிள் தான் சொல்லணும், அதுல இருந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. நான் இன்னும் அவங்கள காப்பாத்தணும்னா நான் சொல்றபடி கேட்டா மட்டும்தான் அந்த ஏலியன்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். கூடிய சீக்கிரம் எல்லாம் வெப்பனையெல்லாம் எடுத்துட்டு நம்மள தாக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு ஐடியா. அதை கேட்டுட்டு மேஜர் சொல்றாரு, நீ என்ன பெரிய மிலிட்ரி கால் எடுக்கிறாளா, நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு சொல்லும் போதே அவங்க முகத்தை மூடி இருக்காங்கல்ல, அந்த மாஸ்கை எடுக்கிறாங்க. எடுத்தோன்னு என்ன கண்டாவிடா நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்றாரு மேஜர். அதுக்கு ஐடி சொல்றாரு, எங்களுக்கு நீங்க வச்ச பெரிய ஏலியன், ஆனா இந்த ஏலியன் உங்க பக்கம் தான், உங்களுக்கு சாதகமா எல்லாமே செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்காக நீங்க நான் சொல்றத பிளீஸ் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி என்னதான் பண்றது அப்படின்னு கேட்கும் போது, இப்போ கிரோவிக்கு நம்ம போறோம், போய் அவனை போட்டு தள்ளணும், அவனை போட்டு தள்ளுறது என்ன தவிர வேற யாருனாலயுமே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டீம் கூப்பிட்டு கிரோவிக்கு போகலான்னு முடிவு பண்ணிடுறாங்க எல்லாருமே. கிரோவிக்கு கேம்பி போகும் போதே ஐடி கூட வந்துட்டு இருக்காரு ஷாஷா. ஷாஷா வந்து ஐடி கூட தனியா பேசணும்னு சொல்றாரு. என்னன்னு கேட்கும் போது அந்த ரா என்ன திரும்பி பார்த்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டோடனே நீ வந்து கிரோவிக்கு வர வேணாம், அவுட் போஸ்ட்லயே இரு அப்படின்னு சொல்றாரு ஐடி. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு, உன்னோட நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெரிய டீம் எடுத்துக்கிட்டு டேங்கர்ல போயிட்டு இருக்காங்க. ஷாஷா வந்து இல்லைங்கறத அப்பதான் பாக்குறாங்க மெரினா. உச்சம் இருங்க, எங்க ஷாஷா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவன் அங்கேயே இருக்கான், ஏன்னா ரா வந்து ஷாஷாவை பாத்துட்டான், அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும் போதுதான் புரியுது என்னடா சொல்லிட்டு இருக்க, அப்போ ஷாஷா இருக்கிறது பேஸ்ல இருக்கிறான் உச்சு, அப்போ வந்து ராக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்துங்க அப்படின்ட்டு வெளியே இறங்கி வர்றாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா நிறைய ராக்கெட்ஸ் வருது, அப்படியே அவுட் போஸ்ட் அப்படியே வெடிச்சு சதறது. அது மட்டும் இல்லைங்க, மாஸ்கோல ஹெட் குவார்டர்ஸவே தாக்கிட்டாங்க. மாஸ்கோல இருந்து எந்த வித சிக்னல் எங்கேயுமே போகாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இங்கேயும் வெடிச்சிருச்சு. மெரினாக்கு வருது கோபம் பயங்கரமா. உடனே கன் எடுத்து நீட்டி, ஏண்டா அவனாங்க விட்ட, இது மாதிரி மிசைல் வரணும் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குல்ல, சொல்லு பேலட் உனக்கு போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படி பண்ணினீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா ஷாஷா வந்தான்னா கண்டிப்பா ரா கண்டுபிடிச்சு இங்க இருக்கிற டீமை பூரா கொன்றுவான். அப்போ ராவை நம்மளால கொல்ல முடியாது, நான் உங்க பக்கம் தான், உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், பிளீஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஐடியா சொல்றாரு. அடுத்தது யூரிய காமிக்கிறாங்க. யூரியும் ஹோலியா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு கார் ஷெட்டுக்கு போறாங்க. ஒரு காரை ஓடுற காரை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்பா தப்புச்சுண்டா அப்படின்னு வர்றாங்க. ஏன்னா அந்த 8 டீம் பிரிஞ்சதுல அதுல ஏதாச்சும் ஒரு டீம் உயிரோட இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்து இவங்க கார் எடுத்துட்டு வர்றாங்க. காலையில ஆயிருது, ஒரு இடத்துக்கு வந்து பாக்குறாங்க, அங்க பூரா சோல்ஜர் சேர்ந்து கிடக்குறாங்க. பார்த்தா அது ஓலக்கோட டீமுங்க. ஓலக் வர்றாரு, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. யாருமே உயிரோட இல்ல, நான் ஒரு 2-3 பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு வண்டி சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கு. ஏதோ டேங்கர் ஒண்ணு வருதுங்க. அங்க போய் பார்த்தா நம்ம மேஜர் தான் வந்திருக்காரு. அவர்கிட்ட இப்படி நீங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கிரோவை நோக்கி தான் போறோம், நீங்களும் வாங்க அப்படின்னு மேஜர் சொல்றாரு. ஐயோ கிரோல இருந்து தான் நாங்களே வரோம், நாங்க வளரா சாமி அப்படின்னு சொல்றாங்க. யூரி வந்துதான் ஆகணும், நம்ம ஒருத்தனை அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போறாங்க. யூரி ஓலியா அலியோனா ஓலகி அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேத்துக்கு அடிபட்டு இருக்கு. அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கிரோவுக்கு போறாங்க. கிரோல அந்த பில்டிங்க பாக்குறாங்க. என்னடா இது, இன்னும் எந்த சத்தமும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அவனை பக்கத்துல நம்ம நெருங்கும் போது
போது தான் நம்மளை தாக்க வருவாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பில்டிங்கை நெருங்கும் போது ஏகப்பட்ட மக்கள் வர்றாங்க, அவங்களெல்லாம் அந்த வண்டி மேல ஏத்திட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு வண்டியில ஏத்திட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி அந்த பில்டிங் கீழே வந்துடுறாங்க, பின்னாடியே தரத்திட்டு வராங்க அந்த வைரஸ் தாக்கின எல்லா ஹியூமன்ஸும். இவங்க எப்படியோ சண்டை போட்டு அத்தனை பெண்டை கொண்டுட்டு சரி எல்லாரும் மாட்டிக்கு போலாம் அப்படிங்கும் போதே ஐடி சொல்றாரு, நான் சில பேரை மட்டும் கூட்டிட்டு போறேன், ஏன்னா கரெக்டா அவனுக்கு மறுபடியும் தாக்க கூட்ட கூட்டமா வருவானுங்க, நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே யூரிய கூப்பிட்டுட்டு ரெண்டு மூணு சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டுட்டு மேல போறாங்க. மேல போக போக நிறைய பேர் சண்டைக்கு வர்றாங்க. அப்போ இங்க கூட போன எல்லாருமே மோஸ்ட்லி இறந்துறாங்க. ஐடி யூரி ரெண்டு பேரும் தான் இருக்காங்க. டெரஸ்க்கு போறாங்க, டெரஸ்ல பார்த்தா அங்க நின்னுட்டு இருக்கிறாரு ரா. ரா கூட பயங்கரமா சண்டை போடுறாரு ஐடி. ஐடிக்கும் சரி ராக்கும் சரி அவங்க ரெண்டு பேர்த்தோட கையிலயுமே ஒரு புது விதமான பவர் இருக்கு, அதை வச்சுதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கீழே சோல்ஜர்ஸ் மரியா ஓலக் அப்புறம் வந்து மேஜர் ஏகப்பட்ட ஆளுக இருக்காங்க. ஆப்போசில இருக்கக்கூடிய அந்த எனிமீஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் முடியல, பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்குது. யூரியும் சும்மா இருப்பாரா, ராவ பார்த்தோன்னு எப்படியாச்சும் அவனை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு யூரியும் போய் பயங்கரமா சண்டை போடலான்ட்டு ஓடுறாரு. ஆனா ஒரே ஒரு அட்டி தாங்க வச்சாரு, அதுக்குள்ள ரா அவனை தூக்கி வீசி எரிஞ்சாரு. ஜஸ்ட் முஸ்ல மேல இருந்து கீழே விழுந்திருப்பாரு, எப்படியோ கம்பியை புடிச்சு உயிர் பழச்சுக்கிறாரு. ஐடி ரா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ அந்த சமயத்துல எப்படியோ மேல வந்துடுறாரு. வந்து நின்றுட்டு இருக்கும் போது கீழே என்ன ஆகுதுன்னா ஒரு வண்டி நிறைய பாம்ப வச்சு அந்த பில்டிங் குள்ள விட்டுறாங்க ஹியூமன் எனிமீஸ். கடைசியில அந்த பாம்பு வெடிச்சோடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. அந்த ஒரு சமயத்தை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஐடி ராவ வந்து அவரோட ஹார்ட் அப்படி பிச்சு எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இது ஹார்ட் மாதிரியே இல்ல, ஏதோ ஒரு மதர் போர்டு ப்ராசஸர் மாதிரி இருக்குங்க, அது மாதிரி இருக்க ஒரு உடம்புல இருக்குதா, அதுல இருந்து ஏதோ ஒரு எடுக்கிறாரு ஹார்ட் மாதிரி, அதுக்குள்ள வெய்ய அப்படின்னு சொல்லி ஐடி சொல்றாரு. உடனே ஒரு பாம்பை எடுத்துட்டு வந்து அந்த ஹார்ட்டுக்குள்ள வச்சோடனே அப்படியே அங்க பாம்பு அடிக்குது, அங்கேயே ரா இறந்துறாரு. கீழே இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் தான் உயிர் தப்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் டெரஸ்க்கு வர்றாங்க. யாரா, ஜோயா, மெரினா, ஓலக், அலியோனா, ஒலியா இவங்க மட்டுமே உயிரோடு இருக்காங்க, மத்தவங்க எல்லாருமே இறந்து போயிடறாங்க. அடுத்தது ஐடி என்ன பண்றாருன்னா அவர் கண்ணை மூடி டெலிபதி பல்ஸ் மூலமா அந்த வைரஸால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாத்துக்கும் சிக்னலா அனுப்புறாரு. அடுத்த செகண்டே அத்தனை பேரும் தபு 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 தபுன்னு கீழே விழுகிறாங்க. சோ அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அடுத்தது நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு மரினா கேக்குறாங்க. ஐடி சொல்றாரு, ரா கொடுக்க நினைச்சது லவ், இந்த உலகத்துக்கு அன்பு கொடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, கடைசியில் நீங்க தான் ஜெயிச்சீங்க, நீங்க தான் வின் பண்ணிட்டீங்க. ஆனா அவங்க கொடுக்க நினைச்சது அன்ப, நீங்க உங்க டெக்னாலஜி பெருசு பண்ணீங்க, நீங்க வாழ்ந்தவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணீங்க, சரி நீங்க என்னமோ சொல்லிட்டு போங்க, உங்க ஆளுங்க நீ வரமாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா, ஏன்னா அவங்க இங்க வந்துட்டாங்க, அவங்க ஷிப் பக்கத்துல நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மரினா சொல்றாங்க, நீங்க நினைச்சா அவங்களை நிறுத்தலாம்ல, அந்த ஷிப்ப நிறுத்துங்க, அது பண்ண முடியாதுமா, ஏன்னா அது டிஃபென்ஸ் மோட்ல போயிடுச்சு, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு கை விரிச்சிடறாரு. இதை பார்த்தோன்னே கோவம் வருது ஜென்யாக்கு. சுத்தி முத்தி பாக்குறாரு, கீழே ஒரு கத்தி கிடக்குது, உன உயிரோட விட்டாதான்டா ஒன்னாதான்டா இத்தனையும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு ஓடி வர்றாரு. ஐடி அதை பாத்துறாரு. உடனே என்ன பண்றாருன்னா டெலிபோர்ட்ரேட் ஆகுறாரு. ஐடி வந்து மெரினா இருக்க இடத்துக்கு போயிடறாங்க. மெரினா ஐடி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப கத்தியில குத்துறது மெரினாவை தான் கத்தியில குத்திட்டாங்க. கடைசியில மெரினா இறந்து போயிடறாங்க. இது பார்த்தோன்னே பயங்கர கோவம் வந்துருது. உலகக்கு எல்லாமே ஒன்னாலதான்டா அப்படின்னு சொல்லி அடிக்க போகும்போதே யூரி சொல்றாரு, வேண்டாம் அவரு தான் நம்ம உலகத்தை காப்பாற்ற முடியும். இதுக்குள்ள ஓலக் யூரி ரெண்டு பேருக்கு பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கு. ஓலக்க யூரி போட்டு அட்டி அடின்னு அடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு டாக்டர் கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறாங்க யூரிய. யூரி அப்படி கீழே படுத்திருக்காரு. நடந்துருக்க சண்டை எல்லாத்தையுமே ஐடி பாத்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ஜெனியா என்ன பண்றாருன்னா கீழே கிடக்கிற கத்தி எடுத்து ஐடி வயித்துல குத்திடுறாரு. அப்போ ஐடி கிட்ட இருந்து ஒரு டிவைஸ் ஒன்னு கீழே விழுகுது. அது வந்து ஐடிக்கு தெரியல. டே என்னை உன்னை சும்மா எல்லாம் விடக்கூடாதுடா, உயிரோடு விட்டு அவ்வளவுதான், இந்த உலகத்தவே நீ அழிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நேத்தியில ஷூட் பண்ணிடுறாரு ஓலக் ஐடிய. ஐடி பார்த்தா திடீர்னு நாலஞ்சு சைடு பார்த்தா ஓலகோட அப்பாவா மாறிடுறாரு. என்னடா என்னையே ஷூட் பண்றியா, ஏற்கனவே ஒரு தடவை கொண்டுட்டா, இப்போ ஒரு தடவை கொள்றியா, கொல்லு கொல்லு, நீ என்னதான் பண்ணினாலும் சரிடா உங்க அண்ணன் மாதிரிலாம் ஆக முடியாதுடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஜென்யா எது ஐடின்னு கண்டுபிடிச்சாரு. அந்த பில்டிங்கோட எட்ஜில தான் நின்று இருக்காரு ஐடி. அப்படியே ஓடி போய் ஐடியை புடிச்சிட்டு அப்படியே மேல இருந்து கீழே விழுந்துறாரு. ஜென்யா ஜென்யா ஐடி ரெண்டு பேருமே கீழே விழுந்துறாங்க. ஐடியும் அங்க இறந்து போயிடறாரு. அடுத்தது வானத்துல எல்லாரும் பாக்குறாங்க. வானத்துல இருந்து ஒரு ஷிப் ஒண்ணு வருது, அது நேரா கீழே வந்து இறங்குது. அப்படியே டோர் ஓபன் ஆகுது. டோர்ல இருந்து ஒருத்தருமே வரல. என்னடா டோர்ல இருந்து ஒருத்தருமே வரல அப்படின்னு ஒலியா சொல்றாங்க. போய் நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓலக் ஒலியா அப்புறம் வந்து அலியோனா மூணு பேரும் போறாங்க. டே டே நான் உயிரோட விட்டுட்டு போகாதீங்கடா, கொண்டுட்டு போயிருங்கடா அப்படின்னு யூரி சொல்றாரு. இவங்க மூணு பேரும் கண்டுக்கவே இல்ல. அந்த பில்டிங் விட்டு கீழே இறங்கி வர்றாங்க. சும்மா ஜெயாண்டிக்கா இருக்க ஸ்பேஸ் ஷிப், அந்த ஸ்பேஸ் ஷிப் குள்ள போறாங்க. ஒருத்தரும் கூட இல்ல. என்னடா இது ஒருத்தரும் கூட இல்லையேன்னு பாக்கும்போது ஃபுல்லா கிரியேட்டிவா இருக்குங்க. கிரியேட்டிவ்ல பார்த்தா
ஏலியன்ஸ் எல்லாருமே அங்க படுத்திருக்காங்க கிரியேட்டிவ் குள்ள. எப்படா இவன கொள்ளறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு லைட் எல்லாம் எரியுது, சவுண்ட் வருது, ஒரு டியூப்ல வந்து ப்ளூ கலரா ஏதோ ஒரு லிக்விட் வருது, ஒவ்வொரு கிரியேட்டிவ் குள்ளயும் போகுது. போகிறப்ப பார்த்தா எல்லாரும் மூச்சு விட ஆரம்பிக்கிறாங்க. டே இதுதாண்டா ஆக்சிஜன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் என்ன பண்றாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த டியூப் போற இடத்துல எல்லாம் கண்ணை வச்சு ரெண்டு பேரும் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க கோடாலி எடுத்து அந்த டியூப் எல்லாம் வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கா ரெண்டாயிரக்கணக்கான இல்லைங்க லட்சக்கணக்கான கிரியேட்டிவ்ஸ் இருக்கு. அத்தனை டியூப்ஸ்க்கும் போற லிக்விட பூரா அந்த டியூப் உடச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எப்படின்னா ஒரு சிலிண்டர் ஷேப்ல தான் இருக்கு ஷிப். நீங்க ரைட் சைட்ல அப்படியே மேலே ஏறி போனீங்கன்னா நமக்கு கிராவிட்டிக்கு தகுந்த மாதிரி அது அப்படியே மாறிக்கிட்டே வரும். இப்போ தலைகள மேல சீலிங்ல நின்னீங்கன்னா நம்ம வந்து நம்ம தரையில் நிக்கிற மாதிரி தான் நிப்போம். கீழே இருக்கவங்களுக்கு நம்ம தலைகளா நிக்கிற மாதிரி தெரியும். ஆனா கீழே நிக்கிறவங்க தரையில் நிக்கிற மாதிரி தான் சாதாரணமா நிப்பாங்க. மேல இருந்து பாக்குறவங்களுக்கு நம்ம தலைகளா நிக்கிற மாதிரி தெரியும். அது மாதிரி எல்லாத்தையும் கொண்டுட்டே வர்றாங்க. ஒரு கடைசியில கொஞ்சம் தான் இருக்கு. ஒரு எப்படியும் மீறினா ஒரு 40-50 ஒரு 100 பக்கம் தான் இருக்கும் கிரியேட்டிவ். அதை அழிச்சிடலான்ட்டு போறாங்க. கண்ணுல கும்பெல்லாம் தேர்ந்து போயிருது. அப்ப மேல இருக்கிற அலியோனா கிட்ட உன்னோட கோடாலியை தூக்கி போடு அப்படின்னு சொல்றாங்க. ஒளியா கோடாலியை தூக்கி போடுறாங்க. அதை தூக்கி வெட்டலான்ட்டு அந்த டியூப்ல போகும்போது பார்த்தா அதுல குழந்தைகளா இருக்கு கிரியேட்டிவ்ல. அதனால மூணு பேரும் அமைதியா நிக்கிறாங்க. அந்த கிரியேட்டிவ்ல இருந்து அந்த ஆக்சிஜன் எல்லாமே அந்த கிரியேட்டிவ்க்கு போகுது. எல்லா குழந்தைகளுக்கும் மூச்சு வருது. எல்லாரும் இறங்கி வந்து நிக்கிறாங்க. அந்த குழந்தைகளை இவங்களை பார்த்து பின்னாடி ஜெர்க்கடிக்குது. அதை பார்த்துட்டு ஓலாக்கு என்ன பண்றாருன்னா அவரு கையில இருக்க கண்ணை கீழே போடுறாரு. நாங்க பாத்துக்கிறோம் உங்களை அப்படிங்கிற மாதிரி மூணு பேரும் பாத்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளும் இவங்களை பார்த்து பயப்படாம அப்படியே தைரியமா நிக்குது. இதோட இந்த மூவி எண்ட் ஆகுது.